வசனம் படிக்கலாம். இதோ இதோ இங்க என்றும் அதே அங்க என்றும் சொல்லப்படுவதற்கு ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அல்லேலூயா. சீசர்கள், பரிசேயன், சதுசேயன் இவர்கள் எல்லாமே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி கேட்கிறாங்க. தேவன் ராஜ்யம் எங்கிருந்து வரும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும், அநேக கேள்விகளை கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் அங்கிருந்தும் இங்கிருந்து வராது, உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்காதா என்று செக் பண்ணி பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள எப்படி கிரியச்சு செக் பண்ணி பாருங்க. ஆண்டவரை கத்தர் அங்கே செல்ற ஊமை என்னன்னு சொன்ன, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. நீ பரிசேனா இருந்தா வராது, சதுசேனா இருந்தா வராது, நியாயசாஸ்திரியா இருந்தா வராது, நீ பெரியவன்னு சொன்னா வராது, உனக்கு படிப்பு இருக்குன்னு சொன்னா வராது, உனக்கு பணம் இருக்குன்னு சொன்னா வராது, உனக்கு திறமை இருக்குன்னு சொன்னா வராது, உனக்கு எல்லாம் இருக்குன்னு சொன்னா தேவராஜ்யம் வராது. அல்லேலூயா. அப்ப என்ன, எனக்கு இங்க ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, நான் இதெல்லாம் வெறுக்கிறேன்னு சொன்னா மாத்திரம்தான் தேவர் ராஜ்யம் வரும் என்று கர்த்தர் சொல்லுவார். அது வந்துடுச்சு, சில இடத்துல வந்துடுச்சு. வெறுக்கிற பிள்ளைகள் மத்தியில, உலகத்தை விடுகிற பிள்ளைகள் மத்தியில தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு. அவர்கள் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் உலகத்தில் இல்ல, தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமே. அப்ப இவங்க கேட்கிறாங்க, இன்றைக்கு அநேக வந்து பரலோகத்துக்கு ஓடுகிறது போல திருட்டு போயவா? அல்லேலூயா. ஒண்ணுமே தெரியாது. பண வைராக்கியம், சொத்து வைராக்கியம், பண துமுறு, கொஞ்சம் ஜெபிக்க தெரியும், அவ்வளோதான் தெரியுமே தவிர ஒன்றுமே தெரியாது சில நிறைய விசுவாசிகளுக்கு. அல்லேலூயா. இப்போ லண்டனில் போய் ஜெபித்தா என்ன, காஷ்மீரில் போய் ஜெபிக்கணும், இன்னும் வந்து யோகதான பக்கமாக இருந்து ஜெபிக்கணும், இஸ்ரவேலில் போய் தான் ஜெபிக்கணும், இப்படி எல்லாம் வந்து புரட்டி 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 பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கு பரலோகத்துக்காக. அல்லேலூயா. இதொன்றும் பரலோக ராஜ்யம் கிடையாது. உங்களிடத்துல வந்திருக்கிறது, நீங்கள் உலகத்தை விட்டு கொடுத்தால், உலகத்தை மறந்தால், உலகத்தை வெறுத்தால், உலகம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்குள்ள ஆசா பாசத்தை நீ வெறுக்கும் போது கர்த்தருடைய பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இறங்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி பரலோகத்தை உங்கள் ஒவ்வொரு நாளும் பழக வேண்டும், பழக வேண்டும். 24 மணிக்கு ஒரு நாள் இருக்கிறது, பகலும் இரவுமாக. அதுல எவ்வளவு நேரம் பரலோகத்துக்கு சொல்லி நம்ம கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த டெம்பரரியான இந்த வாழ்க்கை வாழ்வதற்காக இத்தனை நேரம் கொடுக்குறோம், ரொம்ப நேரம் கொடுக்குறோம். நிரந்தரமாக வாழ்வதற்கு என்ன நேரம் கொடுக்குறோம் என்ன மக்களே? அல்லேலூயா. நிரந்தரமாய் கண்டினியாக யுக யுகமாய் வாழப்போறாயே, தேவ ராஜ்யம் உனக்குள்ள வர வேண்டாமா? தேவ ராஜ்யம் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? இந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடி வரப்போ தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. இந்த ராஜ்யத்துக்கு ஒரு முடி வரப்போகுது. தூங்குறவங்களை எழுப்பலாமே, நடிக்கிறவங்களை என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஆமே. அப்படிதானேங்க, தூங்குறவங்களை எழுப்பிடலாம், நடிக்கிறவங்களை என்ன செய்ய முடியும்? பிரைஸ்லாம். ஆனபடிதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்து விட்டது. அதை மறந்துவிடக் கூடாது. எப்ப வந்து விட்டது? கிறிஸ்துவை அறிய தொடங்கின உடனே தேவ ராஜ்யம் உங்க மேல வருகிறது. ஞானஸ்நானம் பெற்று காத்திருந்த போது தேவ ராஜ்யம் உங்களுக்கு வந்து விட்டது. அந்த தேவ ராஜ்யத்தை நம்ம தான் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமே. நீங்க தான் காத்துக்கொள்ள வேண்டும். ஊழியக்காரர்கள் அல்ல, ஊழியக்காரர் சுவிசேஷம் சொல்லுவாங்க, கற்றுக் கொடுப்பாங்க, சின்ன சின்ன காரியங்களை சொல்லி கொடுப்பாங்களே தவிர அதை நீங்கத்தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். காரியம் நீங்கள் கொஞ்சம் மூத்த விசுவாசிகளாக்கும். இப்ப நம்ம செய்திக்குள்ள போகும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும். அப்ப அதனால எனக்கு வயலும் வேணும், அதுவும் வேணும், மாடும் வேணும், பணமும் வேணும், பொண்ணும் வேணும், வெள்ளியும் வேணும், வஸ்துவும் வேணும், அலங்காரம் வேணும், மகிழ்ச்சியும் வேணும், எல்லாவித சந்தோஷமும் பூமியில வேணும்னு சொன்னா பரலோகம் உனக்கு கிடையாது. பைசலா. உனக்கு இங்க நிம்மதி வேணும்னு சொன்னா பரலோகம் உனக்கு கிடையாது. இங்க உனக்கு சந்தோஷமா இருக்கன்னு சொன்னா பரலோகம் உனக்கு கிடையாது. இங்க நான் மகிழ்ச்சியா வாழ்ந்து கடைசி வரை சந்தோஷமா வாழ்வேன்னு சொன்னா உனக்கு பரலோகமே கிடையாது.
உன்னை வெறுக்கும்போது இந்த உலகத்தை வெறுக்கும்போது தான் பரலோக ராஜ்யம் இறங்கி வருமே தவிர மற்றபடி பரலோக ராஜ்யம் இறங்கி வராது. உலகத்திலே உனக்கு ஒரு வெறுப்பு கசப்பு எப்போது உண்டாகி இந்த உலகத்தை நீ வெறுத்துங்க வேண்டாம் ஆண்டவரே. இங்கே எனக்கு நண்பன் இல்லை, நல்ல தாய் இல்லை, நல்ல தகப்பன் இல்லை, நல்ல சகோதரன் இல்லை, நல்ல ஊழியக்காரன் இல்லை, நல்ல ஊழியக்காரி இல்லை, நல்ல மனதுள்ள மனுஷன் இல்லை, என்னை தேற்ற ஒருவரும் இல்லை, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி எப்போது இந்த உலகத்தை வெறுக்காயோ அப்போது பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே இறங்கி வரும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை விரும்புகிற பாத்திரத்தை அவருக்கு தெரியும். பரலோக ராஜ்யம் யார் யார் விரும்புகிறார்களோ அவர்களை நன்றா தெரியும். அவர்கள் வீடு இல்லாமல் இருக்கலாம், கூடு இல்லாமல் இருக்கலாம், வழி இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். பரலோக ராஜ்யம் எங்கே போய் ஒன்றும் ஜபம் பண்ண வேண்டிய தேவையில்லை. அவருடைய கண்கள் எல்லாரையும் பார்க்கும். ஆமே. பணம் இருக்குன்னு சொல்லி அடித்து தீர்ப்பதற்கல்ல, பணம் இருக்குன்னு சொல்லி ஆடம்பரம் காட்டுவதற்கல்ல. கத்தர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் அமெரிக்கால சுகமாகும். கத்தர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் லண்டன்ல சுகமாகும். கத்தர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் இஸ்ரேல் ரட்சிக்கப்படும். கத்தர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் சுபா துபாயில் அற்புதம் நடக்கும். காரியம் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் முற்றிலும் தேர்ந்தவங்க சொல்லி நினைத்த இந்த செய்தியெல்லாம் பேசுறேன். அல்லேலூயா. நீங்கள் முற்றிலும் தேர்ந்தவங்க சொல்லி நம்புகிறேன். ஆனபடி படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுறேன், நீ வா துறக்காம இருந்த உன கெதி அவ்வளவுதான், நீ ஜபிக்காம இருந்த உன் கெதி அவ்வளவுதான், சொல்லி கொடுக்கிற வார்த்தையை சின்ன வயதில் கேட்டு அதன்படி நடக்காம இருந்த அவ்வளவுதான், உனக்கு பெரிய மேன்மை ஒன்றும் வராது. ஆமே. அந்த மேன்மையெல்லாம் வரணும்னு சொன்னால் நீ சரியாக ஆண்டவரை இப்போதே கற்றுக்கொள்ளணும். சின்ன வயதில் பரலோகம் எல்லாம் வரணும், அதுக்காக நீ பாடுபட வேண்டும். அல்லேலூயா. பேசலாம். ஆமே. பரலோக ராஜ்யம் அங்கே போய் ஜபிக்கிறதுனாலே வராது, இங்கே போய் ஜபிக்கிறதுனாலே வராது, ஊழியம் செய்கிறதுனாலே வராது. ஆமே. பரலோக ராஜ்யம் பணம் கொடுக்கறதுனால ஒன்றும் வராது. நான் ஒரு சபை கட்டி கொடுத்தாலும் பரலோக ராஜ்யம் வராது. நான் தர்மம் செய்யறேன்னு சொன்னாலும் பரலோக ராஜ்யம் வராது. பரலோக ராஜ்யம் வருவதற்கு கர்த்தர் சொல்லுகிறாய், உன்னையே வெறுத்து விடு, உன்னையே வெறுத்து விடு, உன்னை வெறுத்து விடு, உன் சரீரத்தை வெறுத்து விடு, உன் புத்தியை வெறுத்து விடு, உன் ஞானத்தை வெறுத்து விடு, உன் பணத்தை வெறுத்து விடு, உன் தொழிலை வெறுத்து விடு, உனக்கு உண்டானதை விட்டு தரித்தது கொடு. அப்போது பரலோக ராஜ்யம் வரும். அல்லேலூயா. பைசலா. சரிதானா? வரும் என்று விசுவாசிக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. அப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியுங்க பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் அபிஷேகம் உங்க மேல வந்த பின்பு அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. அபிஷேகம் உங்க முன்ன வந்த பின்பு என்ன எதிர்பார்க்கிறார்? ஞாயிற்றுக்கிழமை போனா போதும் ஒரு ஆராதனைக்கு, மற்றது போய் என்னத்து ரொம்ப ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா. எங்க கொண்டு போகுது? இந்த கிளை பேச்செல்லாம் விடுங்க. என்ன அல்லேலூயா? கிளை பேச்செல்லாம் விடுங்க. சண்டே ஆராதனை வேற, உபவாச ஆராதனை வேற. அல்லேலூயா. உபவாசம் ஊமைக்குள்ளே கடந்து செல்ல போகிறது, சண்டே ஆராதனை காமா தான் இருக்கும். ஆமே. அல்லேலூயா. பைசலாம். அல்லேலூயா. அவருடைய பரலோக ராஜ்யத்தை விடக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அப்படியே ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்லும் போது முழு இருதயத்தோடு அவரை தேட சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப முழு இருதயம்னு சொன்னா ஒரு கடுகு வேலையை கேப்ப கூட இருக்கக்கூடாது. ஆமே. ஆனா நமக்கு சில வேலை தேட முடியாது. அல்லேலூயா. பைசலாம். நமக்கு சில வேளையில சரியா முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேட முடியாது. அப்ப முழு இருதயத்தோடு தேட முடியலைன்னு சொன்னா நமக்கு நிறைய டிஸ்டர்ப் வருகிறது, நிறைய பிரச்சனைகள் வருகிறது, நிறைய கலக்கங்கள் வருகிறது, நிறைய துன்பங்கள் வருகிறது, அநேக காரியங்கள் வரும்போது நம்ம முழுசாய் தேட முடியாது. அல்லேலூயா. இந்த வாரத்தில் எவ்வளவு பேர் நீங்க நல்லா கொஞ்ச நேரம் தேடினீங்கன்னு பாருங்க. காலமே வரும்போது அதிகமா எவ்வளவு நேரம் இருந்து ஆண்டவரோடு நீங்க ருசி பார்த்தீங்கன்னு பாருங்க. நம்ம ஒருத்தர் என்ன ஊமை சொன்னார்னு பாருங்க, என்ன ரகசியத்தை சொல்லி இருக்காரு. பார்த்தா சிலவர்கிட்ட ஒண்ணுமே காணாது. அல்லேலூயா. ஆனா சிலவங்க அப்படி அல்ல, தேவனோடு இணைந்து கொள்வாங்கள், தேவ ராஜ்யத்தோடு இணைந்து கொள்வார்கள்.
இதுக்குள்ளே தந்திருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவ ராஜ்யத்தில் சேர்க்கும் வர இந்த சரீரம் வாழணும். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த ராஜ்யத்துக்கு சேரும் வர இந்த சரீரம் வாழணும். அவ்வளவுதான். இந்த தீவட்டி எடுத்துக்கொள்ளும் வர நீங்க இந்த சரீரம் வாழணும். அதுக்கு ஏதாவது வேணுங்க. ஹல்லேலூயா. அதுக்கு ஏதாவது வேணும். அதை கத்த தருவா. அடுத்தபடியம்மா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அது வேற ஒன்றும் இல்லைங்க. பரலோக ராஜ்யம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகின்ற சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினால ஒரு பிள்ளை எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருக்கானோ அவனுக்கு பரலோக ராஜ்யம். பரிசுத்த ஆவியில வாழ்ந்து கொண்டிருக்கான் அவனுக்கு பரலோக ராஜ்யம். பரிசுத்தாவியோடு பேசிக் கொண்டிருக்கானே அவனுக்கு பரலோக ராஜ்யம். பரிசுத்தாவியோடு கண்ணீர் வடிக்கானே அவனுக்கு பரலோக ராஜ்யம். எந்த துன்பம் வந்தாலும் பரிசுத்தாவியானவரே என்னை விட்டு போக கூடாதுன்னு சொல்லி அவரோடு உறவாடுகானே அவனுக்கு பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. அது அங்கிருந்தும் இங்கிருந்தும் வராது. நீங்க உலகத்தை மறந்து நற்கிரியைகளினால நீங்க செய்யுங்க. அந்த பரலோகத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தினால நீ ஒவ்வொரு நாளும் வாழுவாய். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையினும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. கரத்தை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லி. நீ பழக்குவன் ஆத்துமாவை, நீ பழக்குவன் இருதயத்தை, நீ இருதயத்தை பரலோகத்துக்கு ஏதோ பழக்கிப்பார். ஹல்லேலூயா. நீ பழக்கிப்பா, அப்ப உனக்கு தெரியும். அதனுடைய சபைக்கு நான் சொல்றேன், பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று கத்த சொல்லு. அது வேண்டாம்னு நீங்க வரண்டாம். அல்லேலூயா. அது காரியம் கிடையாது இல்ல. பரலோக ராஜ்யம் எனக்கு வேண்டாம், இங்க தான் வேணும்னு சொன்னா நீங்க சபைக்கு போகாத, எங்கேயும் போகின்ற தேவை கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு தான் பரலோ சபைக்கு இருக்கோம். ஆமே. நான் எப்போதும் சொல்றது ஒன்றுண்டு, இந்த சரீரத்தை கொல்லத்தான் இங்கே வருகிறோம். கொல்லத்தான். அணிகலம் போட்டாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, நீங்கள் வஸ்திரத்தில் அதிகமாக அலங்கரித்தாலும் சரி, இந்த சரீரத்தை கொல்லத்தான் சபைக்கு வருகிறோம். அல்லேலூயா. எப்படி கொல்ல வேண்டும், ஏன் கொல்ல வேண்டும்? நீ கொன்று 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 கிறிஸ்துவோட வாழ்வாயானால் அது ரொம்ப நல்லதாக இருக்கும். கிறிஸ்து கொல்லக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு கத்த நம்மை சபையிலே கொண்டு வந்திருக்கு. அருமையான சகோதரனே, ஒன்றுமில்லாவிட்டாலும் கூடின வஸ்திரம் எடுக்கிறோம், ஒன்றுமில்லாவிட்டாலும் அணிகாரம் எடுக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் என்னென்னா தகலை நிற்கிறது கிடையாது. எத்தனை 15,000 ரூபாய் சாரியா எப்படி கேட்டிருக்கீங்க? அதை 10,000 ரூபாய் சாரியா? ஹல்லேலூயா. ஆமே. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. நீ எப்போ தாழ்த்தையோ அப்போ நீ உயரப்போற. நீ தாழ்த்தாது இருக்கும் கால நீ உயர முடியாது. காரியம் உன்னை தாழ்த்த 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 தான் பரலோக ராஜ்யம் வருமே தவிர தாழ்த்தாம பரலோக ராஜ்யம் வராது என்று கத்த சொல்லுங்க. ஒரு கல்யாண பங்கன் நடக்கிறது. கல்யாண பங்கன்ல சாப்பாடுக்கே வழி இல்லாத பாஸ்டராக்கும். வீடெல்லாம் விசுவாசிகளாக வச்சு கொடுக்கறது, கார் விசுவாசிகளாக வச்சு கொடுக்கறது, கடைகள் எல்லாம் விசுவாசிகள் தான் வச்சு கொடுக்காது அவருக்கு எல்லாம். இப்போ பெரிய அளவு கல்யாண மாப்பிள்ளை ஒரு அபிஷேகம் இல்லாத பயலுக்கும் அபிஷேகம் இல்லாத பெண்ணுக்கும் கல்யாணம் நடந்துட்டுருக்கு. அங்கே எல்லாம் டையும் கோட்டெல்லாம் போட்டு அங்கே வராங்க. இந்த பீக்கரை பாஸ்டரும் டையும் கோட்டெல்லாம் போட்டு ஹல்லேலூயா. அங்கே பயங்கர சந்தோஷம். இது எந்த காலம் என்று தெரியவில்லை, எந்த நாட்கள் என்று தெரியவில்லை, இது எந்த நாள் எப்படி நடக்காங்கன்னு தெரியவில்லை. இவன் வெறுத்து காட்ட வேண்டியவன், இவன் வெறுத்து காட்ட வேண்டியவன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெபிக்கும் போது தோசைக்கு வழி இல்லாதவனு பிரியாணி கொடுத்தேன். ஹல்லேலூயா. தோசைக்கு வழி இல்லாத பிரியாணி கொடுத்தது என்ன? காரில் போம பேசிட்டு இருக்காரு. அதனால தான் மகனே என் ராஜ்யம் இடிஞ்சிட்டு கிடக்கு. இவனை பார்த்து பார்த்தே மக்கள் அழியிறாங்க. ஹல்லேலூயா. சொன்னது புரியுதாங்க? சொன்னது புரியுதா? நாடகம் நடிக்கிற நாங்கள் சரியாய் காட்டி கொடுக்கணும் பரலோக ராஜ்யத்தை. ஹல்லேலூயா. முதல்ல நாங்கள் தான் வெறுக்கணும்,
இந்த உயிரை நாங்க வெறுக்கணும் முதல்ல. எப்போது நாங்கள் இந்த ஜீவனை வெறுக்கவோமோ அப்போது கத்தர் பரலோகத்தை கற்றுக் கொடுப்பார், நீயும் வெறுத்துப்பார், அப்போது கத்தர் உன்னை கற்றுக் கொடுப்பேன் என்று பரிசுத்தாய். அதனால உனக்கு சந்தோஷம் உண்டு, அதனால மகிழ்ச்சி உண்டு. உலகத்தை வெறுத்ததினாலே நீ படுக்கிற இடத்திலே, கட்டிலே, நீ போற இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இது என் பிள்ளை. ஹல்லேலூயா. பைசலா சபை குறித்து ஆண்டவர் துக்கமாக்கும், ஊழியக்காரர்களை குறித்து துக்கமாக்கும். அவர் ஒரு தீர்க்கதரிசி வரத்தை கொடுக்க, அதை வச்சு ஐயையோ சபை நாசமா போச்சு, இல்லாவிட்ட கண்டு சுகநாளிக்கு வல்லம, அதை வச்சு சபை நாசமா போயிடுச்சு. சபை இப்ப போக்கஸ் பண்ணது முழுவதும் ஊழியக்காரர்களை ஆக்கும். சபை வர்றது போது ஒரு எண்ணமே கிடையாது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, ஆமே. நான் உங்களுக்கு சொல், நான் கட்டத்தான் சொல்லிக் கொடுப்பேன், நான் கட்டதை சொல்லிக் கொடுக்குறேன். எப்போது இந்த ஜீவனை நீ வெறுக்க தொடங்காயோ, அங்கிருந்தும் இங்கிருந்தும் அல்ல, பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இறங்கி வரும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஒரு மூணு முடி கூட விட்டு கொடுக்குறான் இல்ல, அதையும் டை அடிச்சு அதை பெண்ணி இதை பெண்ணி கள்ளி வெட்டி சார்னது சோத்திரம். ஹல்லேலூயா. அதை கூட விட்டு கொடுக்குறாங்க இல்லைங்க, என்னன்னு தெரியல. உள்ளம் செத்து கொண்டு இருக்குது. இப்போ ஒவ்வொரு நாளும் கண்ணீராக்கும் சபையை குறித்து, ஒவ்வொரு நாளும் பாடுகளாக்கும். விளம்பரங்களை பார்க்கும்போது இன்னைக்கு பரலோகம் போகும் போல எங்க தோன்றுகாது. மீண்டும் இந்த 1st வந்தாச்சு, அப்பா எல்லாம் பரலோகம் பொய்யாச்சு. சபைக்குள்ள கடக்கின்ற களைகளை கத்த எடுக்க வேண்டிய காலம் வருகிறது. அநேக ஊழியர்கள் 80% களைகளாக்கும். 80% ஒருவன் கூட தேவ பக்தி உள்ளவன் இல்லை, தேவனை அறிந்தவன் இல்லை. வசனம் பேசலாம், ஞானத்தை பேசலாம், பரலோகத்தை அறிய வேண்டும். அது எதனால கிடைக்கும்? அல்லேலூயா. இந்த வருஷம் கொஞ்சம் வெறுத்துட்டேன், என்ன ஆண்டவரே, கொஞ்சம் பொய் சொல்லதெல்லாம் விட்டேன், கலவையெல்லாம் விட்டேன் ஆண்டவரே, வஸ்திரத்தின் மினுக்கெல்லாம் விட்டேன் ஆண்டவரே, அணிகளெல்லாம் விட்டேன் ஆண்டவரே, கொஞ்சம் கொஞ்சமா விட்டு வர ஆண்டவரே. இன்னும் என்னை விட்டு கொடுக்கும்படி, இன்னும் நான் அர்ப்பணிக்கும்படி, இன்னும் என்னை தாழ்த்தும்படி, இன்னும் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்றும்படி, இன்னும் ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷனாய் மாற்றும்படி, என் குறைவுகளை எல்லாத்தையும் மாற்றும் ஆண்டவரே. குறைவுகள் அப்படியே சொல்லி சொல்லி பழகணும். இன்னும் என்கிட்ட என்ன ஐயா பிரச்சனை இருக்குது, இன்னும் எனக்கு என்னையா இந்த உலகத்தின் மோகம் இருக்குது, இந்த உலகத்தின் இச்சை என்னை என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு கேட்டு ஜபிக்கணும். அப்போது கத்தருக்கு தெரியும், பிள்ளை என்ன போல ஆக விரும்புகிறான், இவனை விடக்கூடாது, அவரை போல மாற்றுவதற்காக. தேவனே, வேற யாராலும் முடியாது மகளே, வேற ஒருவராலும் முடியாது, ஒரு ஊழியக்காரனால முடியாது, ஊழியக்காக முடிய கட்ட சொல்லுங்க, என்னால மாத்திரமே ஆகும். சீசர்கள் கேட்கிறாங்க, அப்படியானா இது யாருக்காகும், இவ்வளவு கட்டுப்பாடா, இவ்வளவு பிரச்சனையா? ஐயோ, அப்ப ஆறு ஆகும், ஆறால ஆகும். இயேசு சொன்ன, நான் ஆக்குவேன், நான் விரும்புகிற பாத்திரத்தை ஆக்குவேன், நான் உருவாக்குவேன். நான் யாரை பரலோக ராஜ்யத்துக்கு முன் குறித்தேனோ அவர்களை என்னால மாத்திரம்தான் சரி பண்ண முடியும். அப்ப வேற யாரால சரி பண்ண முடியும்? இயேசு சொல்லுகிறாரு, நான் தான் சரி பண்ண முடியும். அப்ப உங்களை கஷ்டத்துல படுத்துறது யாரு? அவரு தான். உங்களை துக்கப்படுத்துறது யாரு? அவரு தான். உங்களை வேதனைப்படுத்துறது அவரு தான். ஏன்? உனக்குள்ள சின்ன ஒரு ஈர்ப்பம் இருக்குது, பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஈர்ப்பம் இருக்கிறது. ஆனபடி அவரை உன்னை அவருக்கேற்ற சுபாவமாய், அவருக்கேற்ற ரீதியிலே, அவருக்கேற்ற மகிமையிலே, அவர் விரும்புகிற வண்ணமாய் உன்னை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறா, உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறா, உன்னை சீர்படுத்தி கொண்டிருக்கிறா, உன்னை கவனிக்கிறா. ஹல்லேலூயா. அந்த சிந்தனை இருக்கிறதான்னு சொல்லி பரிசுத்தாவில பார்க்கிறார். அந்த சிந்தனை உனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி பரிசுத்தாவில பார்க்கிறா. அந்த சிந்தனை இல்லையா, ஈடி தந்துட்டே இருப்பார், தந்துட்டே இருப்பார், புஷ் தந்துட்டே இருப்பார், பிரச்சனை தந்துட்டே இருப்பார், நெருக்கம் தந்துட்டே இருப்பார். நீ அறியும் வரை நெருங்கி கொண்டே இருக்கும். நீ அறிந்து கொண்டு ஒரு அடிமை என்று ஒப்பு கொடு. கத்தர் உனக்கு பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை உனக்கு தந்து உன்னை மகிமைப்படுத்தும்படி இங்கே கத்தர் வந்திருக்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமை நான் ஆண்டவரே,
என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே, அடிமைனா ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே, 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 அடிமைனா ஆள்கொள்ளும், அடிமைனா ஆள்கொள்ளும், அடிமைனான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே, அடிமைனான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே, வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார், என்னில் இயேசுவே வாழ்கின்றார், அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும் என் தெய்வமே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆள்கொள்ளும். ஹல்லேலூயா, ரைசலா, ஆமே. உங்களுக்கு கொஞ்சம் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. மனைவி சொல்ல வேண்டும், புருஷனை கையை பிடிச்சிட்டு, இங்க நமக்கு ரொம்ப ஆசை ஒண்ணு வேண்டாம் அத்தா. ஹல்லேலூயா. இங்க கொஞ்ச நாள் தான். ஹல்லேலூயா. புருஷ மனைவிய கையை பிடிச்சிட்டு சொல்லணும், ஹல்லேலூயா, விடம்மா, கொஞ்ச நாள் தான் வாழ போறோம், ஓகே, சீக்கிரமா போயிடுவோம். ஹல்லேலூயா. என்ன சமாதானத்தை கொடுக்கணும்? பரலோகத்துக்குரிய சமாதானத்தை கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அது நிச்சயமாய் கொடுத்து கொள்ள வேண்டும். கைசலம், துன்பம் வரும்போது சொல்லணும், மனைவியை கையை பிடிச்சு, நீ ஏன் பயப்படுற? நம்முடைய ராஜ்யம் இதல்ல, நீ என்னோடு இருக்கிற, நாம் சேர்ந்து அந்த ராஜ்யத்தை அனுபவிக்க வேண்டும். மனைவி சொல்ல வேண்டும், புருஷனை பார்த்து கையை பிடித்து, உமக்கும் எனக்கு இந்த ராஜ்யம் இல்லை, நீ ராவிக்குரிய சபலையாக இருக்கிற. ஹல்லேலூயா. நம்முடைய நிச்சயம் அங்கே இருக்கு. ஆனபடி என்ன சந்தோஷம் இருந்தாலும், சந்தோஷம் இல்லாவிட்டாலும், நான் அன்பா இருக்கோம் என்று சொல்லி நீங்கள் கையை பிடிச்சு நல்லா செபிங்க. உனக்கு ஒரு குறையும் வராதபடி கத்தர் காத்துக்கொள்வா, ஒரு பிரச்சனை வராபடி கத்தர் காத்துக்கொள்வா. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்காக பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சீக்கிரம் முடிக்க போறோம், ரொம்ப நேரம் ஒன்றும் கொண்டு போகல. ஹல்லேலூயா. அப்ப பவுல் அதை எழுதும் போது பாத்தீங்கன்னு சொன்ன எபேசியர் புஸ்தகம் 3:18 படிச்சு பாருங்க. எபேசியர் 3:18, கிறிஸ்துவனுடைய அன்பும், ஆமே, கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளமும், ஆழமும், உயரமும் இன்னதென்று உணர்ந்து, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஜான்சன் பிரதர் ஒரு முதலாளி ஒரு வேலை வச்சிருக்காரு, இதுக்கு டெக்னிக்கல் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாரு. சாரி பிரதர். அல்லேலூயா. இப்படி சொல்லி போட்டாருன்னு நினைக்க கூடாது, செய்திக்கு வருது. அல்லேலூயா. இந்த டெக்னிக்கல் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. சிரிச்சிருச்சு அங்கே போயிடுவார், அவ்வளோதான். அல்லேலூயா. ஒரு பிசினஸ் மேன் ஒரு பிசினஸை மற்றவனு கற்றுக் கொடுக்க முடியாது. ஒரு பணக்காரன் வந்து தான் பணக்காரன் இருக்கிறதுனால தன் சிநேகிதன் அதிகமான பணக்காரன் இருக்குன்னு சொல்லி அவனை உருவாக்குறது கிடையாது, சரியா? அல்லேலூயா. நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் இருக்கேன், ஆனபடி என்ன போல ஒரு ஊழியக்காரன் வரட்டுன்னு சொல்லி உருவாக்குறது கிடையாது. என்ன, நல்லா புரிஞ்சிருங்க. நான் ஒரு பழக்கடை போட்டிருக்கேன், அதை போல பக்கத்தில் அவனும் கூட ஒரு பழக்கடை போட்டு நல்லா வரட்டும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? பண்ணி கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. சரிதானங்க. கொஞ்சம் பிள்ளைய படிச்சாலே நம்ம சொல்லுவோம், வசம் இருந்த வில்லி சூனி அமைச்சிருவோம், பிள்ளைய படிக்க கூடாதுன்னு சொல்லி. அவ்வளோ நம்ம நல்லவங்க. அல்லேலூயா. இருக்கட்டும், சரியா? ஓகே. ஏன் இந்த அன்பை பற்றி சொல்லலான்னு தெரியுமா?
இந்த அகலம் ஆழம் உயர பத்தி தெரியுமா? பவுலுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்க, அது மரணம் தான். பவுலுக்கு ஊழியத்துக்குரிய ஒரு வேலையை கொடுத்துருக்க. ஆனா பவுல் பார்க்கும்போது அதுல ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, ஒரு வெற்றியும் இல்லை, ஒரு நிம்மதியும் இல்லை. எத்தனை பேர் புரியுதுங்க? அவர் ஆராய்ந்து பார்க்கும் போது, அவர் ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வேலை செய்து முடித்தா இந்த உலகத்தில் உங்க கூலி கொடுப்பாங்க, அவர் கூலி எல்லாம் கொடுக்கிறது கிறிஸ்துவே உனக்கு கொடுக்கிறார். என்ன சொன்னார்? நீங்கள் தேவ தூதனை போல இருப்பீங்கன்னு சொல்றார். ஹல்லேலூயா. தேவ தூதனை போல இருப்பீங்கன்னு சொன்னார். இன்னொன்று, அவரை போல இருப்பவன் சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமே. சரிதானங்க, அவரை போல இருப்பவன் சொல்ற. அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் படுற பாடுகள், தேவனுக்காக நீங்கள் படுற பிரயாசங்கள் எல்லாம் எதுல இருக்குன்னு சொன்னா, நீங்க இன்றைக்கு இந்த சாப்பாடை விரும்பி, வேலையை விரும்பி, சந்தோஷத்தை விரும்பி, மகிழ்ச்சியை விரும்பி, பிள்ளையை விரும்பி, உலகத்தை விரும்பி 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 வாழ்ந்தா அது கிடைக்காது. ஹல்லேலூயா. என் பிள்ளையை விட மேலான ஆண்டவர், என் வேலையை விட மேலானவர் ஆண்டவர், என் தொழிலை விட மேலான ஆண்டவர் ஏன்னு சொன்னா, அவருடைய மகிமை பொருந்த சரீரமாய் நான் மாறும் போது கிறிஸ்து செய்தத மாதிரி நீ செய்வ, கிறிஸ்து செய்தத மாதிரி நீ செய்வ. இப்ப ஊழியக்காரன் இருக்க என்ன செய்வ? அவருடைய வரத்தினால நோயை குணமாக்குற, அவருடைய வரத்தினால ப்ராபசி சொல்லுற, அவருடைய வரத்தினால ஒரு வெளிப்பாட சொல்லுற, அவருடைய வரத்தினால சுவிசேஷம் பேசுற, அவருடைய வரத்தினால ஏதோ ஒண்ணு நீ செய்து கொண்டிருக்க. இது சிம்பிளாக்கு என்ன? ஹல்லேலூயா. அவருடைய வரத்தினால ஒண்ணு செய்து கொண்டிருக்க. புத்தி உள்ள ஊழியக்காரன் என்ன செய்வேன் தெரியுமா? இதை வியாபாரம் பண்ண மாட்டான் வரத்தை. ஆமே. வரத்தை வியாபார பிசினஸ் பண்ண மாட்டான். அவன் தந்த வரத்தை சரியா யூஸ் பண்ணி, சரியா செய்ய வேண்டிய செய்துட்டு, கிறிஸ்துவின் மகிமை பொருந்திய ஒரு சரீரத்துக்காய் காத்திருப்பான். ஓகே, ஹல்லேலூயா. புத்தி இல்லாதவன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த டையம் கட்டி கோட்டெல்லாம் போட்டு ஆடி பாடி சாடி, கொஞ்சம் பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சுட்டு ஒரு ஆராதனை பார்க்கணும். கொடியெல்லாம் இப்படி பறக்குது சில இடத்துல, அங்கே கொடி பறந்துட்டே இருக்கும். அப்படி ஓஹோஹா பேசலாம். ஒரு புதிய டெக்னாலஜி, இன்னும் ஆறாவது லைட்டுகள் பயங்கரம். நம்ம பிள்ளைகள் எல்லாம் செய்ய போகிறாங்கன்னு தெரியல. லைட்டுகள் போகிறமா அந்த அந்த டிஸ்கோ லைட்டு போல் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. கவனமாக செய்யணும்ப்பா. ஆமே. நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க போகிறேன், பார்க்குறேன். இந்த இதை பார்க்கும்போது பேர் கேட்டு ஒரு பாடகி வருகிறாங்க. பார்த்தா பேக்கில் லைட் அரேஞ்ச்மெண்ட் என்ன, அது என்ன, ஆடம்பரம் என்ன, அந்த தங்கச்சியுடைய பவர் என்ன. ஹல்லேலூயா. சினிமா ஆக்டரை கொண்டு வரும்போது வராங்க, ஏந்தி தாங்கி தான் கிறிஸ்தவம். இது எவன் காட்டி கொடுத்தான்னு கேட்குறேன். இது எவன் காட்டி கொடுத்தான் இந்த கிறிஸ்தவத்தை? ஒரு ஏந்தி கொண்டு வராங்க, தாங்கி கொண்டு வராங்க. வந்த அவங்க ஒரு ஹல்லேலூயா ஒன்னு சொன்ன உடனே மக்களுக்கு எல்லாம் போதும். பிரியமானதேவனுடைய சபையே, இது பரலோகத்தினுடைய சபை அல்ல, இது அக்கினிக்கு போற சபை. நீ அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற, இது பரலோகத்து போற சபையே கிடையாது, பரலோகத்து போற சபை கிடையாது, இது அழிவுக்கு கொண்டு போற சபை. இந்த கடைசி காலத்திலே மேனி 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 டெக்கரேஷன் என்று சொல்லி, லைக் தாஜ் என்று சொல்லி விழுந்து விடாத, விழுந்து விடாத, விழுந்து விடக்கூடாது. அல்லேலூயா. ஹைசலா. இவர் சொல்ற அன்பன் நகல மாலன்னு சொன்ன கிறிஸ்து பவுல நெருக்கிறாரு, பவுல நெருக்கிறாரு, பவுல உடைக்கிறாரு, பவுல நுறுக்க நுறுக்க பயங்கரமான ரகசியம் பவுலுக்குள்ள வர தொடங்கி விட்டது. அப்பதான் அவருக்கு தெரியுது, இது பயங்கரமான அன்பையா, இது பயங்கரமான ரகசியம், இவரை போல ஒரு அன்புள்ளவர் யாரும் இல்லை என்று சொல்லி அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆயில் மிஷின் உண்டாக்க அவன் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டான், அவனே உண்டு பண்ணி அவனே பேரெடுப்பான். ஒரு காரை உண்டு பண்ண அவன் உண்டு பண்ணி அவனே பேரெடுத்து அவனே மேலே நிற்பான். ஆமே. பல பல காரியங்கள் பொருட்களை உண்டு பண்ணவங்க அவங்க தான் ஒரு விஞ்ஞானத்தில் பேரெடுப்பாங்க. நம்முடைய விஞ்ஞானி அப்படி இல்ல. யார் வந்தாலும் உலகத்தை வறுக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிமையான சரீரத்தை தருவேன் என்று சொல்லிதான் அநேகரை விளக்கி அதன் பவுல் அறிந்தவண்ணம் சொல்லுகிறான். கிறிஸ்துவின் அன்பு அகல ஆழ உயரம் என்னதென்று அறிந்த சபை. ஹல்லேலூயா.
அது அறியணும். அப்பாவின் ஆஸ்தி எல்லாம் நமக்கு தாங்க, அப்பாவின் சந்தோஷம் எல்லாம் நமக்கு தாங்க. ஆமே. போ, பத்து பட்டணத்துக்கு அதிகாரியார், போ ஒரு நாட்டுக்கு அதிகாரியார். ஹலேலூயா, பைசலாம் அதிகாரியார், போ. உன்னை உண்மை உள்ளவனு கண்டேன், நல்ல ஊழியகனுக்காகனு கண்டேன், தாழ்மை நடந்தனு கண்டேன். நீ அதிகாரியார் போ. நான் சொல்கிறேன், இங்கே உள்ள அநேக புறம்பே தள்ள போகிறாங்க. அநேக பாஸ்டர்ஸ்கள் வட மாநிலத்திலும் பல இடங்கள் அடிகொண்டு நொறுக்கப்பட்டவர்கள், பட்டுணியோடும் வறுமையோடும் வேதனையோடும் ஒன்றும் அனுபவிக்க முடியாதபடி கிறிஸ்துவுக்காய் மரணம் வரை எப்படி பாடுபட்ட அந்த இடத்தை அடைவதற்காக நிற்கிற ஒரு கூட்டம் ஜனம் உண்டு. கரைபடாமல் அவர்களுக்கே பரலோக ராஜ்யம். கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்தும். அவர்களுக்கே பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு. பவுல் சொல்லும்போது, இந்த போர்வை நான் களைய வேண்டும் அவ்வளவுதான், இந்த கூடாரத்தை நான் களைய வேண்டும், அந்த நிமிஷமே நான் தேவனுடைய அலங்காரமாய் மாறப் போறேன். இந்த கூடாரத்தை இழந்த உடனே, இந்த கூடார மண்ணுக்குள் விழுந்த உடனே நான் அந்த தேவ ரூபத்தை அடைய போறேன். பிணி எனக்கு துக்கம் இல்லை, பிணி எனக்கு பிரச்சனை இல்லை, இனி எனக்கு மரணம் இல்லை, இனி எனக்கு போராட்டம் இல்லை. சதா காலம் கிறிஸ்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் பவுல் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு சொல்லி வைக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சற்று சிந்திப்போம். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. ஒரு மகதலோ மரியாள் அந்த பரலோக ராஜ்யத்துடைய மேன்மை அறிந்ததுனால எல்லாரும் அந்த கல்லறைக்கிட்ட வாராங்க, போயிட்டாங்க. எல்லாரும் இயேசுடைய கல்லறைக்குள்ள வாராங்க, போயிட்டாங்க. எல்லாரும் பேதுரு இறங்கி வஸ்திரத்தை எல்லாம் பார்த்தது என்ன உண்மைதான். அந்த மரியாள் அந்த இடத்தை விட்டு போகாம காத்திருந்து அழுதாள். ஏன் அழணும், ஏன் அழணும்? ஹல்லேலூயா, அவ்வளவு அன்பு அவட்ட இருந்தது. ஆமே, பைசலாம். பரலோக ராஜ்யம் அப்படித்தான். அவருடைய பாடுகளோடு நீ இணைந்து கொள்ள வேண்டும், அவருடைய நெருக்கத்தோடு நீ இணைந்து கொள்ள வேண்டும், அவருடைய துன்பத்தோடு நீ இணைந்து கொள்ள வேண்டும், அவர் படுகிற பிரயாசத்தோடு இணைந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வயிற்று வலி வரும், ஆண்டவரே சில வேலை நீ எவ்வளவு பாடுபட்டீர்கள் ஆண்டவரே, இதை நான் சகிப்பேன் ஆண்டவரே. ஒரு நெஞ்சு வலி வரும், ஆண்டவரே நீ எவ்வளவு சில வேலை பாடுபட்டீர்கள் ஆண்டவரே, நான் சகிப்பேன். தூக்கம் இல்லாமல் இருக்கும், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள் ஆண்டவரே, மூணு நாளுடைய சரீரத்தை மண்ணுக்குள்ள வச்சீர்கள் ஆண்டவரே, இந்த கஷ்டத்தை நான் அனுபவிப்பேன் ஆண்டவரே. இப்படி நீ சொல்லி பழகு, கத்தர் பெரிய விடுதலை உன் சரீரத்தில் தரப்போறேன். கத்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போறா, கத்தர் உனக்கு அடையாளத்தை செய்ய போறா. உம்முடைய பாடுகள், உம்முடைய பாடுகள் என்னிடத்துல இருக்கட்டும் என்று சொல்லி கேன்சர் வலி ஒரு பெரிய ஒரு வலியாக்கும். கேன்சர் வலி அப்படிதானே, கேன்சர் வலி வந்து அன்கண்டிஷன் ஆகிடும். அவ்வளவு வலி இருக்குமா எனக்கு, ஹல்லேலூயா தெரியல. நாமே அப்படி இருக்கும், அந்த வார டைமில் வலி தாங்க முடியாது, அப்படி ஒரு வலி இருக்கும். ஆறு மாதம், ஒரு வருஷம் அப்படி தான் இறந்து போவாங்க. ஒரு ஒரு ஃபாதர் ஓ டெஸ்ட் பண்ணி கொடு, அவருடைய சரி வயர் ஃபுல்லாக கேன்சர் நிரம்பிட்டு, அப்போ கேன்சர் ஃபுல்லாக நிரம்பி மரணப்படுக்கையிலே படுத்திருக்கும் போது ஒருவர் வந்து பேட்டி எடுக்கிறா, இந்த வலி உங்களுக்கு எப்படி தாங்க முடிகிறதா, இந்த வலி எப்படி நீங்கள் தாங்குறீங்க? அப்பா அவர் சிரிச்சுட்டு சொல்கிறாரு, என்னுடைய தெய்வம் இயேசு மனுஷனாக இருந்து தானே, மாம்சத்தில் தானே இவ்வளோ வலி வாங்கின, இவ்வளோ வலிப்பட்டா, இவ்வளோ பாடுபட்டா, அப்போ நான் பரலோகத்துக்காக இதாவது சகிக்க வேண்டாம், இதாவது சகிக்க வேண்டாம்னு சொல்லி தன்னை தாழ்த்துறது பார்த்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமே. என்ன துன்பம் வந்தாலும்
நான் கலங்கிடவே மாட்டே என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டே நான் சோர்ந்து போக மாட்டே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு 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 கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு என் ராஜா முன்னே செல்கிறான் வெற்றி பவனே செல்கிறான் என் ராஜா முன்னே செல்கிறான் வெற்றி பவனே செல்கிறான் குருத்தோல கையில் எடுத்து குருத்தோல கையில் எடுத்து நான் ஓசன பாடிடுவே நான் ஓசன பாடிடுவே கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி அவளுக்கு கேன்சர் வந்துட்டு அவளுக்கு அட்டாக் வந்துட்டு அவனுக்கு அந்த வியாதி வந்துட்டு நீ சொல்லு நான் கிறிஸ்துவோடு பாடுபட்டு கிறிஸ்துவோடு வாழ்ந்து கிறிஸ்துவுக்காய் மரிக்க பிறந்த சந்ததி எனக்கு வியாதி அல்ல எனக்கு நெருக்கம் அல்ல எனக்கு கஷ்டம் அல்ல எனக்கு துன்பம் அல்ல நான் கர்த்தரோடு வாழ்வதற்கு தேவனே எனக்கு வழிகாட்டியாயிருக்கிறார் அதை எந்த ஒரு பிள்ளை கண்டுபிடிக்கோ அவ ஊழியக்காரியாக்க ஆமே அவங்க படுக்கையில் சரியா படுப்பாங்க இளைப்பார போறாங்க மற்றது அங்கே சாடி இங்கே சாடி அங்கே குத்தி இங்கே சாடி வாக்குத்தத்தெல்லாம் கேட்டு க மரணத்தில் தான் பட போகிற படவியலுக்கு தான் தெரியும் ஹாலேலூயா எத்தனை பேர் புரியுது ஹாலேலூயா அத்தன் பவுல் சொல்ல அவருடைய அன்பு அகல ஆழம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆமே ஹாலேலூயா பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் என் ஆடுகளை மேய்ப்பாய் என்னை உடனே கூட்டு கூட சொல்லுகிறார் ஓ ஆண்டவரை நான் மேய்ச்சிடுவேன் ரெண்டாவது சொல்லுகாரு நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்ப ஓ ஆண்டவரே ஓகே ஆண்டவரே மூன்றாவது துக்கத்தோட கேட்ட உடனே துக்கத்தோட ஆயிடுச்சு ஏங்க இப்படி ஆண்டவர் கேட்கணும் ஆடுகளை நீங்க பத்து ஆடுகளை மேய்க்கன்னு சொன்னா நீ முதல்ல மரித்து இருக்க வேண்டும் ஹலோ ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்பத்தை பார்ப்பதற்காக செத்து கொண்டிருக்கான் தினம் ஒரு குடும்ப தலைவி தினந்தனம் செத்து கொண்டிருக்கிறதா கண்டு பிள்ளைகளை வளர்த்துவதற்காக நல்லா கவனிச்சுக்கிடுங்க சரியா எல்லா குடும்ப தலைவனும் கிடையாது தண்ணி அடிக்கிறவங்க உண்டு அவங்க அப்படியே மகிழ்ச்சி ஆகிடுவாங்க சில பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறது சில தாய் பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறது உண்டு அதுதான் ஊழியம் சரியா அதை போலதான் பேதுருடைய உள்ளத்தை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு நிச்சயத்தை பெண்ணை வச்சிருக்காரு ஹல்லேலூயா இனி அவர் ஊழியம் தந்தால் இனி ஊழியம் எனக்கு தந்தால் அதை நான் செய்யும்படியாக இயேசுவன் நேரே சிலுவையில் அறைஞ்சாங்க என்ன தலைகளாய் சிலுவையில் அறையணும் அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் கரத்தை அடித்து கத்தருக்கு நன்றி செலுத்து கரத்தை அடித்து கத்த நன்றி செலுத்து ஓ ராஷி கரதி சில உள்ளத்தை கத்த தொடுகிறான் சில உள்ளத்தை கத்த நிரப்புகிறான் சில உள்ளத்தை கத்த தொட்டு கொண்டிருக்கிறான் உன் பயம் மாறுகிறது உன் நெருக்கடி மாறுகிறது உன் சோறு மாறுகிறது உன் வலிகள் மாறுகிறது உன் கட்டுகள் அவிர்கிறது உன் பந்தனங்கள் அழிகிறது உன் இரும்பு போராட்டங்கள் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில் கத்தர் உன் சரீரத்தை மாத்திரமல்ல உன் ஆத்மாவை சவிக்கமாக்குகிறான் ஹ
ஹalleluya ஹalleluya இப்ப கிராஸ் வந்து தலைகள் அடிக்கக்கு உள்ளம் கொடுத்தாச்சு மைண்ட் கொடுத்து வச்சிருக்கு ஹalleluya இது யார் அறிகா யார் அறிகா இயேசு மாத்திரம் மற்ற சீசர்கள் என்ன நினைப்பினோ இவனுக்கு கொடுக்கிறார் இவர் மகதளிச்சு போனவனாக்கும் ஹalleluya விட்டு போனவனாக்கும் இந்த பயலுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துட்டாரு ஹலோ ஹைசலா ஆமென் இது கற்பனை கிடையாது இது ஆண்டவர் ஊமே சொல்லுகிறார் ஹalleluya அப்படித்தான் நம்மும் அப்படிதான் சொல்லுவோம் இந்த ஜோசுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துட்டாரு அவருக்கு தேவையில்லை இப்படிலாம் பேசிட்டானே ஆமே இயேசுவுக்கு தெரிந்து விட்டது இவன் மகதளித்தது உண்மைதான் இப்போது ஆடுகளை மேய்க்கும்படி இவன் மரித்து கொண்டிருக்கான் ஆமே ஹalleluya 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 ஆனபடி அவனுடைய நினைவுகள் இனி நான் மரிக்கும் போது இயேசுவுக்காக மரிக்கணும் இயேசுவுக்காக தான் ஜீவிக்கணும் ஆடுகளை மேய்க்கணும் நான் மரிக்கும் போது இவரை போல மரிக்கக்கூடாது நான் செய்த குற்றத்துக்கும் அவரை நேசிக்கிறேன் என்பதை அறிவதற்கும் என்னை தலைகீழாய் அறைவதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தன் இருதயத்திலே நினைத்ததை இயேசு அறிந்தார் ஹalleluya கருத்தை தட்டி கத்த நன்றி செலுத்துவோமா பலதரகம் உன்னையே பெருத்து விட்டான் ஊழியம் செய்திடலாம் சுயத்தை சாகடித்தான் சுகமாய் வாழ்ந்திடலாம் உன்னையே பெருத்து விட்டான் ஊழியம் செய்திடலா சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலா சேர்த்து வைக்காதே தீருடன் பறித்திடுவா குறைவின்றி காத்திடுவான் கொடுத்திடு கத்தருக்கே குறைவின்றி காத்திடுவான் உன்னை கத்தருக்கே கூரை வெண்டி காத்திடுவா உன்னை வெறுத்து விட்டான் கூலிய ஒரு ஊழியக்காரனை உருவாகும் போதே ஆண்டவருக்கு தெரியும் ஒரு ஊழியக்காரன் இருதயத்தில் என்ன நினைக்கிறான் அவருக்கு நல்லா தெரியும் இவனை ஊழியத்தின் மேன்மேல நான் வச்சா இவன் எப்படி இருக்க போறான்னு ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும்
वेपा नवन कोव ना उयन मरप इवन पिचकाल उयन मरप इवन पि डर पड़ी वप इवन पि आवान इवन पर आस्तोड़ता मरण तंडने मेल एल करते तटी कत नंबर से अने मरण तंडने इवन उन्मान करते तटी कत नंबर उन्मया அதிக வல்லமே கர்த்தர் கொடுத்தார் அற்புதம் செய்ய அதிகாரத்தை கொடுத்தார் பயங்கரமான மிரக்கல் செய்ய அதிகாரம் கொடுத்தார் வஸ்திரத்தை தூக்கி போடும்படி வியாதிகள் சுகமாக்க வல்லமே கொடுத்த காரியம் அவன் மரித்தவனாய் இருந்தான் உலகத்து கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்த அருமையான தேவசபையே தேவசபையே உனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மரித்து விடு இல்லாவிட்டாலும் இருந்தாலும் மரித்து விடு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளையே உன் உயிரை இன்றைக்கு விட்டு விடு உன் மாம்சத்தை கொல்ல இங்க உனக்கு பலன் இல்லை உன் ஆடுகளை அழிக்காதபடி உன் ஆடுகளை வஞ்சிக்காதபடி நீ முதல்ல சாக ஆனபடி கர்த்தர் பார்த்தா பூரணம் அவர் மரித்திருந்தார் அல்லேலூயா என் ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொன்னார் कतर पात कवल इवन ऊलियाटने इवल ऊलियाकारी आयुटने आम आम इन मेकअप आने कृदय सरी पड़ आू चमक आईब चमक आईसल नायकूट वह பணம் கேட்ட போதும் கோடியா ரெண்டு கோடியா மூணு கோடியா ஓகே உடம்பு பிளேன்ல போவோம் அநேகர் மரித்து கொண்டிருக்கும் போது நான் சொல்றேன் நீ கிறிஸ்துவுக்காக மரி உன்னை கர்த்தர் உயிர்ப்பிப்பா உன் ராஜ்யம் இதல்ல உன் ராஜ்யம் இதல்ல என்னுடைய ராஜ்யம் இதல்ல என்னுடைய ராஜ்யம் பரலோகமாக இருக்கிறது ஹல்லேலூயா அடிக்கடி மனை விட்டு சொல்லுவேன் நான் சீக்கிரமா போக விரும்புறேன் ஹல்லேலூயா உடனே ஒரு கள்ள கண்ணீர் எல்லாம் வரும் ஆமா அப்படி சொல்லக்கூடாதுன்ற இங்கே ஒன்றும் இல்லை மக்களே நான் பேசுகிறேன் தான் உண்டு ஒன்றுமே கிடையாது ஹல்லேலூயா சத்தியம் பேசுறதுல கொஞ்சம் கஷ்டம்தான் நான் இன்றைக்கு சொல்கிறேன் உனக்கு என்ன குறைவோ உன் மாம்சத்தை கொண்டிருக்கோ உன் என்ன பிரச்சனையோ மாம்சத்தை கொண்டிருக்கோ கிறிஸ்துவன் அன்பின் அகலார் நீ பெண்ணுன்னு நினைக்கண்டாம் நீ பெரிய ராஜ்யத்தால போகிற விருப்பம் அங்க நிப்பானு இவனெல்லாம் நான் 5000 ஆடுகளை மேய்ச்சு 10000 மாடு இந்த அப்பன் தந்ததானு உன்னை தெரியாதனே சொல்லிடுவார் இந்த கூனும் சடுமாய் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடி ஓடி அவங்க அடிச்சிட்டு போய்டுவாங்க ஆனபடித்தான் சொல்றேன் உங்களுக்கு சொல்றேன் கஷ்டங்களை அனுபவிங்கள் துன்பங்களை அனுபவிங்கள் வேதனை அனுபவிங்கள் பாடுகளை அனுபவிங்கள் நெருக்கங்களை அனுபவிங்கள் கண்ணீரை அனுபவிங்கள் பட்டினி அனுபவித்துக் கொள்ளுங்கள் ககலவும் பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவா இருக்கும் ஒப்பு கொடுப்போம் எல்லாரும் எழுப்பினேன்